முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் இருந்தார். அவர் ரொம்ப வறுமையில் இருந்தார். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம ரொம்ப வறுமையில் இருந்தார். அவருக்கு வேலை தரவுமே யாருமே முன் வரலை. அவருமே எவ்வளவோ ட்ரை பண்ணார், யாருமே வேலை தர மாட்டேங்கிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அவர் வந்து சாப்பாடை திருடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். ஒரு சில நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கையங்களமாக மாட்டிக்கிட்டார். அப்படி போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்க. போலீஸுமே அவரை விசாரிச்சுட்டு ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அவரால் அந்த ஜெயிலில் இருக்க முடியல, ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அங்கேருந்து தப்பிச்சலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு முறை தப்பிச்சு வெளியே வந்துட்டார். வெளியே வந்தபோது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக திரும்பவும் மாட்டிக்கிட்டார். மறுபடியும் கொண்டு போய் திரும்ப ஜெயிலில் போட்டாங்க. அவர் இதே மாதிரி பல முறை வந்து தப்பிச்சு தப்பிச்சு வெளியே வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு முறை தப்பிச்சு வெளியே வரும்போதுமே மறுபடியும் பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு முறை தப்பிக்கும் போதும் அவர் தப்பிச்சதுக்காக அவரோட சிறை தண்டனை வந்து நீட்டிக்கப்படுது. இப்படியே பல வருடங்கள் வந்து அவர் சிறைச்சாலையிலேயே கழிச்சிடுறாரு. அப்புறம் பல வருடங்கள் கழித்து அந்த சிறைச்சாலையிலேருந்து விடுதலை ஆகி வெளியில் வர்றாரு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அவர் நிலைமை வந்து மாறவே கிடையாது. மறுபடியுமே ஒருவேளை சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, யாருமே வேலை தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உடனே யாருமே அவரை வந்து பக்கம் கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப புறக்கணிச்சிட்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப பசியால் ரொம்ப மனம் உடைஞ்சி அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட பராமரிப்பு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பூசாரி வீடு வந்து அங்கே பக்கமே இருக்குது. அந்த பூசாரி வந்து இவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, தம்பி என்னாச்சு, ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவருமே நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. உடனே அந்த பூசாரி வந்து இவரை கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுறாரு. சாப்பிட வச்சு நல்ல துணி மலையெல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நானே உனக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்து கொடுக்குறேன்ப்பா, நீ வந்து இங்கேயே தங்கிட்டு இங்கே இருக்கிற அந்த வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அவருக்கு வந்து ஓகே, ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி அடைகிறாரு. இப்படியே ஒரு சில நாட்கள் கழிஞ்சு போகுது. அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிச்சு பார்க்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் ஒரு மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருக்குது. அதாவது வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருக்குது. அது அப்படியே அந்த நில ஒளியில் அப்படியே மின்னிக்கிட்டு இருக்குது. அவரோட கண்ணை பறிக்கிற மாதிரி மின்னிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே அடுத்து எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் உடனே அந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்டை வந்து திருடிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. அந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு போயிட்டார். இப்போ வந்து அந்த ஸ்டாண்டை வந்து எங்கே விற்கிறது அப்படின்னு வந்து இவளுக்கு தெரியல. அதை எடுத்துகிட்டு அப்படியே அங்கே இருக்கிற கடைகள்லாம் அப்படியே போயிட்டுருக்காரு. ஒவ்வொரு கடையாக போயிட்டுருக்காரு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இவர் மேலே ஒரு சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் வந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. உடனே போலீஸுமே வந்து இவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இவர் வந்து முன்னுக்கு பின் முரணாக வந்து பதில் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவர் கொடுத்தாருன்னு ஒரு டைம் சொல்கிறாரு. உடனே நான் வந்து சம்பாரித்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த பதில்கள்லாம் வந்து சரிபடலைன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கொண்டு போய் அந்த பூசாரிக்கிட்டே நிறுத்திடுறாங்க. அவர்கிட்ட நிறுத்திட்டு இப்போ அந்த பூசாரிக்கிட்ட கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி இந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் வந்து நீங்கள் பரிசாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. உடனே அந்த பூசாரி வந்து இவரை பார்க்குறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மரண பயம் அவர் கண்ணில் தெரியுது. ஏன்னா இப்போ மட்டும் அவர் வந்து இந்த மாதிரி திருடிட்டு போயிட்டாருங்க, நான் வந்து பரிசாக ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா அடுத்த செகண்டே இவர் பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. இவர் மறுபடியும் சில வருடங்கள் வந்து ஜெயிலில் கழிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பயம் அவர் கண்ணில் தெரியுது. இதை உணர்ந்துக்கிட்ட அந்த பூசாரி வந்து சமாளித்து ஒரு மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் தாங்க இவருக்கு வந்து அந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்டை கொடுத்தேன், கூடவே சில மெழுகுவர்த்திகளும் கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் அவர் வந்து வாங்காமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மெழுகுவர்த்தியை கொடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு சில மெழுகுவர்த்திகளை கையில் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. உடனே அந்த மனிதர் வந்து அந்த பூசாரியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. ஐயா நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. உடனே அந்த பூசாரி வந்து அவரை திட்டலை, எதுவுமே சொல்லலை. அவரை எழுப்ப சொல்லி, தம்பி இந்த மாதிரி நீ தப்பு செய்கிறது சகஜம்தான், மறுபடியும் இந்த மாதிரி எந்த தப்பும் செய்யாத, உனக்கு ஒரு வேலையை வாங்கித்தரேன், நல்லபடியாக ஒரு திருந்தி நல்ல மனிதனாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவரை அனுப்பி விடுறாரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வினாடியிலிருந்து அந்த மனிதர் வந்து திருந்தி ஒரு நல்ல மனிதனாக வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அந்த மனிதர் வந்து எந்த ஒரு தப்புமே செய்யலை, ஒரு திருந்தி நல்ல மனிதராக அவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. இது போல தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சிலர் வந்து செய்கிற ஒரு சின்ன தப்பை நம்ம ரொம்ப பெரிதுபடுத்தி ரொம்ப தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். இது வந்து அவங்க மனசில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். இதனால் பல பேர் வந்து தடம் மாறி அவங்க வாழ்க்கையே வந்து திசை தெரியாமல் போகிற வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு பொசிஷனில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஒரு சின்ன ஒரு சில தப்புகள் செஞ்சால் அவங்கள கூப்பிட்டு சின்னதாக கண்டித்து விடுங்க. மற்றபடி அவங்கள வந்து அவங்க சின்ன ஒரு சின்ன தப்புக்காக ரொம்ப பெரிய தண்டனை, ரொம்ப அவங்கள மனசு புண்படுத்துகிற மாதிரி திட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. இது வந்து அவங்க மனதில் ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். நீங்கள் வந்து அவங்கள மன்னித்து அவங்கள நல்ல விதமாக அவங்கள ட்ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மறுபடியும் அந்த தப்பை செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அவங்க திருந்தி ஒரு நல்ல மனிதராக வாழ்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாகவே அமையும். இது போலவே நம்ம எல்லோரையுமே அவங்க செய்கிற தவறுகள்லாம் மன்னித்து அவங்க திருந்துறதுக்கான வழியை நம்ம ஏற்படுத்தினோம்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.